அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளி, பெண்கள் கடக்க கஷ்டப்படும் வயது எது, ஏன் அந்த வயதை கடக்க அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்க என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொளி பெண்களுக்கான காணொளி மட்டுமல்லங்க, ஒவ்வொரு ஆண்மகனும் அறிந்து கொள்ள வேண்டிய காணொளி. ஒரு பெண்ணாய் பிறந்த ஒருத்தி சிறு வயதிலிருந்து முதுமை அடையும் வரைக்கும் ஏதோ விதத்தில் கஷ்டங்களை சுமந்துக்கிட்டு தான் இருக்கா. நம்முடைய குழந்தையாக இருக்கட்டும், நம்முடைய தாயாக இருக்கட்டும், அவள் கடக்கும் கஷ்டங்கள் அதிகம். அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த பெண்கள் இப்போ நான் சொல்லப்போகிற வயதில் தான் ரொம்ப மன உளைச்சலுக்கும் அதிகமான கஷ்டத்துக்கும் அதிகமான நெருக்கடிக்கும் ஆளாகிறாங்க. இந்த கஷ்டத்துக்கு காரணம் என்ன, இந்த கஷ்டத்துலேருந்து இந்த பெண்களை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு ஒரு ஆண்மனுக்கு எப்படி இருக்குது என்பதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியை முழுமையாக கருங்க, பெண்களை மீட்டெடுப்போம். ஆசையும் தேவையும் ஆணை விட பெண்களுக்கு ரொம்ப அதிகங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஒரு ஆணுக்கு ஆசையும் தேவையும் வந்துச்சுன்னா அவன் நினைத்த உடனே நினைத்த இடத்துல அடைய முடியும். ஆனால் ஒரு பெண்ணுக்கு அது சாத்தியமற்றது. அதற்கு காரணம் இந்த சமூக கட்டமைப்பு தான் காரணம். இந்த ஆசையும் தேவையும் ரொம்ப அதிகமாகி மன உளைச்சல் கூட ஆகக்கூடிய காலம் எது அப்படின்னா 35-45 வயசு தான். இந்த காலகட்டத்தில் தான் இந்த பெண் ஆசைக்கும் தேவைக்கும் அதிகமாக ஆசைப்பட்டு என்ன செய்கிறா, மன உளைச்சலுக்கு உள்ளாகிறான். என்ன கவிங்கிறே, ஆசைங்கிறீங்க தேவைங்கிறீங்க, ஆசைனா என்ன தேவைனா என்ன ஏதோ சொல்லிங்கன்னா புரியலையே அப்படின்னு கேட்கப்பது எனக்கு புரியுதுங்க. ஆசைனா வேற ஒன்றும் இல்லை, அன்பு பாசம் காதல் காமம் இந்த நான்கும் சேர்ந்தது தான் ஆசை. தேவை என்பது பொருளின் மீது நாட்டம். இந்த அன்பு பாசம் காதல் காமம் பொருளின் மீது நாட்டம், இதற்கெல்லாம் ஒரு பெண் ஏங்கி அதை முற்றிலுமாக கிடைக்காமல் போய் அதிக மன உளைச்சலுக்கு ஆகக்கூடிய காலம் இந்த 35-45 வயசு தான். இந்த ஆசையும் தேவையும் ஒரு பெண்ணுக்கு 18 வயசுலேருந்து 25 வயசில் பயம் பதட்டத்தோடு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 25 வயசுக்கு மேலே அவளுக்கு திருமணமாக இருக்கும், அது கணவர் மூலம் ஓரளவு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் 35 வயசுக்கு மேலே தன்னுடைய கணவர் இருந்தால் கூட இந்த ஆசையும் தேவையும் கிடைக்காம அது அதிக மன உளைச்சலாகி கஷ்டப்படுற பெண்கள் இன்று நிறைய இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஒரு 5 காரணம். என்ன காரணம்னா, ஒரு பெண் 35 வயசை கடக்கும் பொழுது அவளுடைய கணவருடைய அரவணைப்பை முற்றிலுமாக இழைக்கிறாள். ஏன்னா கணவருக்கு 40 வயசை கடந்திருக்கும், இவருடைய ஆசையும் தேவையும் பூர்த்தி பண்ண முடியாத இடத்துக்கு கணவர் போயிருப்பார். இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்னென்னா, 25 வயசில் ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகியிருந்துச்சுன்னா 27 வயசில் என்ன ஒரு குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை வளர்ப்பிலே 25-30 வயசை கடந்திருப்பாள். அப்போ ஆசை தேவை இருந்தால் கூட கவனம் சிதறி இருக்காது. ஆனால் 35 வயசுக்கு மேலே அந்த குழந்தைங்களும் பெரிய குழந்தைங்காயிருக்கும், அதனால் குழந்தைங்கிட்டேருந்து அவன் அதிகம் பிரிஞ்சிருப்பான். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் என்ன அப்படின்னா, இந்த 25 வயசுலேருந்து 35 வயசு வரைக்கும் இவ குழந்தைங்க புருஷன் இப்படியே காலத்தை கழிச்சனால அவருடைய நட்பு வட்டாரங்கள் முழுமையாக சுருங்கியிருக்கும். இது மூன்றாவது காரணம். நான்காவது காரணம் என்னென்னா, அப்பா அம்மாவுடைய பாதுகாப்பு முற்றிலுமாக இல்லாமல் போயிருக்கும். ஏன்னா இவளுக்கு 35 வயசு ஆகும்போது அப்பா அவங்க 50-55 வயசாக இருக்கும். அவங்களுடைய பாதுகாப்பு இந்த பெண்களுக்கு முற்றிலுமாக இல்லாமல் போயிருக்கும். இந்த நான்கும் இழப்பதனால இவ 5வது நினைச்சா அதிகம் தனிமைப்படுத்தப்படுறான். இந்த தனிமை தான் இவருடைய ஆசையும் தேவையும் அதிகம் தூண்டிவிட்டு நினைச்சது அதிக மன உளைச்சலுக்கு உண்டாகுது. சரி, இந்த சூழலிருந்து இந்த பெண்களை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. என்ன வழினா, அந்த பெண்களுக்கு சின்னஞ்சிறு பொறுப்புகளை கொடுத்தா போதும், அவளுடைய தனிமை உடஞ்சி நெஞ்சுவா அவள் இந்த பொறுப்புகளிலே கவன செலுத்த வாய்ப்பு இருக்குது. இந்த பொறுப்புகளை யார் தான் கொடுக்க முடியும்னா, அவளுடைய கணவரால் தான் முடியும். எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு கணவருக்கு ஒரு சட்டை வாங்கணும் அல்லது ஒரு மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னா அவரே போய் வாங்கிடக்கூடாது. காலையில் போகும்போது மனைவி சொல்லணும்மா, எனக்கு சட்டை வாங்கணும், என்ன பண்ண நீ கொஞ்சம் பார்த்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டு போனாலும் போதும், இந்த பெண் என்ன செய்வா, தன் கணவருக்கு தேவையான சட்டையை ஆன்லைனில் தேடிக்கிட்டு இருப்பா அல்லது வேறு எங்கேயாவது தேடிக்கிட்டே இருப்பாள். இப்படி தேடும்பொழுது அவருடைய தனிமை அங்கே முற்றிலுமாக உடையப்படுது. அப்படி தனிமை உடையும் பொழுது அவருடைய ஆசையும் தேவையும் கவன சிதறாமல் பாதுகாக்கப்படுது. இப்படி ஒவ்வொரு நாளும் அந்த பெண்ணுக்கு சின்ன சின்ன பொறுப்புகளை கணவர் கொடுத்துக்கிட்டே இருந்தாருன்னா அவள் தனிமையில் இல்லாமல் என்ன செய்வா, பொறுப்புகளோடு பயணிப்பாள். இப்படி 35 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும் தனிமை இல்லாமல் பொறுப்புகளோடு பயணித்தால் அவள் கவனம் செலுத்தாமல் செஞ்சுவா அவள் நல்வழியில் பயணிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வழி தவறுத வாய்ப்பு இருக்குது, இல்லையா மன உளைச்சலுக்கு உருவாக வாய்ப்பு இருக்குது. இதை ஒவ்வொரு கணவர்களும் புரிந்து கொள்ளணும், ஒவ்வொரு பெண்களும் புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த வயசு இப்படிப்பட்ட வயசு தான், இந்த வயசை கடக்கணும்னா நம்ம இருந்து வெளிவரணும்னு நினைச்சோம், சின்ன சின்ன பொறுப்புகளை எடுத்துக்கணும்னு இப்படி புரிஞ்சுக்கிட்டாலே போதும், இந்த பெண்ணுடைய 35-45 வயசுடைய மன உளைச்சலை மிக எளிமையாக தீர்த்திடலாம். இப்போ சமூகத்துக்கு புரிஞ்சிருக்கும் அந்த வயசில் உள்ள பெண்களை எப்படி மீட்டெடுக்கணும், ஒரு ஆணுக்கும் அந்த வயசில் உள்ள பிரச்சனை என்னன்னு ஒரு பெண்ணுக்கும் புரிஞ்சிருக்கும். இதுபோல் நிறைய படைப்புகளை பார்க்க மறக்காமல் என் பக்கத்தில் இணைங்க. விரைவில் வேறு சில படைப்போடு உங்களை சந்திக்கிறேன். என்றும் எழுத்தாணி முனையில் கவிஞர் செந்தமிழ் தாசன், தமிழ் எனது மூச்சு அது இருக்கும் வரை 400 பேர். நன்றி.